அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் காஸ்ட். இந்த நூலை எழுதினது இசபெல் வில்கர்சன் அப்படிங்கிற அமெரிக்க பெண் பத்திரிகையாளர். இந்த நூல் 2020 வெளியான புனைவெளி நூல். இசபெல் வில்கர்சன் இந்த நூல் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிறது வெறும் நிறவெறி மட்டும் இல்லை, இங்க இருக்கிறது ஒரு வகையான சாதிய கட்டுமானம் அப்படிங்கிறாங்க. அந்த சாதிய கட்டுமானம் இயங்குறதுக்கான கருவியா நிறம் இருக்கு, ஆனால் நிறம் மட்டுமே இங்க இருக்கிற ஒரே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற நிறவெறியை தாண்டி இனவெறியை தாண்டி மக்களால வர முடியாம அந்த சாதிய கட்டுமானத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த நூல்ல அமெரிக்கால இருக்க நிறவெறி சமூக கட்டுமானத்து கூட இந்தியாவோட சாதியத்தையும் நாசி ஜெர்மனியோட சாதியத்தையும் ஒப்பிட்டு அமெரிக்கால இருக்கிறதும் ஒரு வகையான சாதிய கட்டுமானம் தான் அப்படின்னு அவங்க நிறுவுறாங்க. இவங்க சொல்ற இந்த விஷயம் ஒண்ணும் ரொம்ப புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி மார்ட்டின் லூதர் கிங் வரைக்கும் நிறைய அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த நூலை பத்தி கேள்விப்பட்ட நிறைய இந்தியர்கள் இந்த நூலை படிக்கிறதுக்கு தயக்கம் காட்டுறதுக்கான ஒரே காரணம், இந்த நூல்ல அமெரிக்கால இருக்கிற நிறவெறியோட இந்திய சாதியத்தை ஒப்பிட்டு இந்திய சாதியத்தோட வன்மைய வீரியத்தை குறைச்சு காமிச்சிருவாங்களோ அப்படிங்கறதுனாலதான். ஆனா அந்த மாதிரிலாம் அவங்க இந்த நூல்ல பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கால இருக்கிறது வெறும் நிறவெறி மட்டும் கிடையாது, இங்க இருக்கிறதும் இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருக்க சாதிய கட்டுமானத்துக்கு இணையான சாதிய கட்டுமானம் தான் இங்கேயும் இருக்கு. இதை வெறும் நிறவெறியா மட்டும் பார்த்தோம்னா தீர்வே கிடைக்காது. இந்தியாவில் இருக்கிற சாதியத்தை பாக்குற மாதிரிதான் இதையும் பார்க்கணும், அப்பதான் இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எந்த இடத்துலயுமே இந்திய சாதியத்தை அவங்க குறைச்சு மதிப்பிடவே கிடையாது. அதே மாதிரிதான் அவங்க நாசி ஜெர்மனியோட சாதியத்து கூட அமெரிக்காவில் இருக்கிற நிறவெறியை ஒப்பிடும் போதுமே கூட நாசி ஜெர்மனியோட குற்றங்களை அவங்க குறைச்சு காட்டவே இல்லை. மாறா என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்கால வெள்ளையர்கள் கருப்பர்களுக்கு நாசி ஜெர்மனி அங்கிருந்த யூதர்களுக்கு இழைச்ச அளவுக்கு கொடுமையை இழைச்சிருக்காங்க, அதை விடவே அதிக கொடுமைகளை இழைச்சிருக்காங்க. அதை பத்தியெல்லாம் பேசியே ஆகணும், அதெல்லாம் பேசாம அதுக்கான தீர்வு காண முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த நூல்ல அவங்க முக்கியமா அமெரிக்காவில் இருக்கிற சாதிய கட்டுமானத்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஆனா அதை பத்தி பேசும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற சாதிய கட்டுமானத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இந்த நூலை எழுதியிருக்காங்க. இந்த நூலை கட்டாயம் வாய்ப்பு கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. இந்த நூலை பத்தி நான் இந்த காணொலியில விரிவா பேசுறேன். அதுக்கு முன்னாடி இந்த நூல்ல இருந்த ஒரே ஒரு சிக்கலை நான் முன்னாடி சுட்டி காமிச்சிடுறேன். அங்கங்க இந்த நூல்ல நீண்ட வாக்கியங்கள் இருந்துச்சு, எப்படா அந்த வாக்கியம் முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு 10 வாக்கியமாலாம் அவங்க எழுதியிருந்தாங்க. அதனால படிக்கிறதுக்கு அப்பப்ப சிரமமா இருந்துச்சு. ஏன்னா படிக்க படிக்க எங்க படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மறந்துடுற அளவுக்கு அந்த வாக்கியம் பெருசா இருந்துச்சு. அதை மட்டும் அவங்க தவிர்த்து சின்ன சின்ன வாக்கியங்களாவே நூல் முழுக்க எழுதியிருந்தாங்கன்னா இந்த நூலை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர இந்த நூல்ல எனக்கு வேற எதுவும் குறையா தெரியல. இந்த நூல்ல அமெரிக்கால இருந்து அடிமைத்தனத்தை பத்தி அவங்க விவரமா பேசியிருக்காங்க. சில சமயங்கள்ல அந்த தகவல்களை படிக்கும் போது மனசுக்கு ரொம்பவே வழி தர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் மனவழியோட இருக்கீங்க அப்படின்னா இந்த நூலை அந்த சமயத்துல படிக்காதீங்க. ஏன்னா சில சமயங்கள்லாம் அந்த செய்திகள்லாம் நம்மள அழ வைக்கிற அளவுக்கு ரொம்ப வழி தர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அமெரிக்க கருப்பர்களை வெள்ளையர்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்திய சாதியம் பல நூற்றாண்டா உருவான ஒண்ணு, ஆனா அமெரிக்க சாதியம் கிட்டத்தட்ட 100-200 உருவான ஒண்ணு. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேக வேகமா அந்த சாதிய கட்டுமானத்தை உருவாக்கி விட்டுருக்காங்க. ஆனாலுமே இந்திய சாதிய கட்டுமானம் அளவுக்கு அமெரிக்காவில் இருக்கிற இந்த நிறவெறி சாதிய கட்டுமானமும் ரொம்ப வலுவுடையதா தாக்கு பிடிக்க கூடியதா தான் இருக்கு. அமெரிக்கால அடிமைத்தனத்தை சட்டப்பூர்வமா தவறுன்னு அறிவிச்சிட்டாலுமே கூட அந்த அடிமைத்தனத்துக்கு அடித்தளமாகவும் கட்டுமானமாகவும் இருந்த அந்த சாதிய சமூக அமைப்பை அவங்க ஒழிக்கவே இல்லாத அப்படியே இன்னும் வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, முன்னாடி அடிமைகளா இருந்த மக்கள் இன்னைக்குமே அந்த கட்டுமானத்தோட அடிநிலையில தான் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்கும்போது இந்த சாதிய கட்டுமானம் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னுமே கூட அவங்க நிறைய துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த கட்டுமானத்தை உடைக்காம கீழே இருக்கிற அந்த மக்களுக்கு விடுதலையே கிடைக்காது அப்படிங்கிறாங்க. ஹிட்லரும் அவரோட நாசி படையும் ஜெர்மனியில யூதர்களை கொன்னு அழிச்சப்போ இனவாதம் பேசினப்போ யார வழிகாட்டிகளா பார்த்தாங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற வெள்ளையர்களை தான் வழிகாட்டிகளா பார்த்தாங்களாம். அமெரிக்கால இருக்கிற வெள்ளையர்கள் அவங்களோட கருப்பர்களை எப்படி நடத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளும் நம்மளோட யூதர்களை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்களாம். அமெரிக்கால இருக்கிற வெள்ளையர்கள் எப்படி கருப்பு வெள்ளைன்னு பாகுபாடு பாக்குறதுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்தாங்களோ அதே மாதிரியான சட்டத்திட்டங்களை தான் அதை பார்த்து தான் நாசி ஜெர்மனி அவங்க நாட்டில் வகுத்து யூதர்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. சில சமயங்களில் நாசி ஜெர்மனியே அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையர்களோட இனவெறியை பார்த்து பயந்துட்டாங்களாம். ஐயோ இவ்வளவு இனவெறியா, நம்ம அவ்வளவு வேணாம், நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இங்க இருக்கிற வெள்ளையர்களோட அடிமைத்தனமும் இனவெறியும் இருந்திருக்கு. நாசி ஜெர்மனிலையாவது முன்னோர்களில் யாராவது யூதர்களா இருந்தா விட்டுருவாங்களாம்.
ஆனால் அமெரிக்காவில் முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் கருப்பராக இருந்தால் கூட விடாமல் அவங்கள அடிமையாக தான் வச்சுருந்துருக்காங்க. அந்தளவுக்கு நாசி ஜெர்மனியை விடவே அமெரிக்காவில் இருந்த அடிமைத்தனம் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு. நாசி படைக்கிட்டு தப்பிச்சு அமெரிக்கா வந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இங்கே இருக்கிற கருப்பர்களோட நிலைமையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஜெர்மனியில் யூதர்கள் என்ன மாதிரியான கொடுமைகளை சந்திக்கிறாங்களோ அதே மாதிரியான கொடுமைகளை தான் அமெரிக்காவில் இருக்கிற கருப்பர்களும் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க கருப்பர்களுக்காக அவர் குரலும் கொடுத்துருக்காரு. ரெண்டாம் உலக போருக்கு பின்னாடி நாசி படை வீழ்ந்ததுக்கு அப்புறம் ஜெர்மனியர்கள் முழிச்சுக்கிட்டாங்க. முழிச்சவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாசி படைகளை கொண்டாடுறத சுத்தமாக நிறுத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வரலாற்று கரையை அவங்க நாட்டில் படிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்காக வருத்தப்படுறாங்க. ஸ்வஸ்டிகா அப்படிங்கிற குறியீட்டை எங்கேயாவது பார்த்தா கூட அதை ஒரு குற்றமாக கருதுறாங்க. ஏன்னா அந்த குறியீட்டை பயன்படுத்தி தான் யூதர்களை நாசி படைகள் கொன்று அழிச்சாங்க. அந்த குறியீட்டை மறுபடியும் காட்டினா யூதர்களுக்கு ஒரு விதமான பயத்தை தான் அது ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு தவறை நம்ம திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறியீடுகளை கூட அவங்க மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அமெரிக்கா அதுக்கு நேர் எதிராக இருக்கு. அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா கருப்பர்களை அடிமையாக வச்சிருந்தவங்களுக்கு அவங்கள கொடுமைப்படுத்தினவங்களுக்கு சிலைகள் வச்சாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த பதவிகள்லேருந்து அவங்க நல்லா வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தான் செத்தாங்க. அவங்களோட சிலைகளை இன்னைக்குமே அமெரிக்காவில் நீக்க முடியாத நிலைமை தான் இருக்கு. அந்த சிலைகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா கருப்பர்களுக்கு தொடர்ந்து ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு அவங்களோட பழைய அடிமை காலத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. நீ வந்து அடிமையாக தான் இருந்த, கொஞ்ச தூரம் நகர்ந்து வெளியே வந்தீனா கூட திரும்பவும் உன்னை பழைய நிலைமைக்கே நான் கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற பயத்தை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற சாதிய கட்டுமானம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னைக்குமே அமெரிக்காவுக்கு புதுசாக வர்றவங்க அவங்களுக்கே தெரியாமல் இங்கே இருக்கிற சாதிய கட்டுமானத்தை உணர்ந்துக்கிறாங்க. உணர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேல் இருக்கிறவனுக்கு பக்கத்துலேயே போய் இருக்கதான் முயற்சி பண்ணுறாங்க. கீழே இருக்கிறவனை தள்ளி தள்ளி விட தான் முயற்சி பண்ணுறாங்க. இதை இந்த நூலில் அவங்க சொன்ன போது என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா இங்கே இருக்கிற இந்தியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற கருப்பர்களை விட்டு தள்ளி இருக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க இருக்கிற பக்கம் வீடு வாங்க மாட்டாங்க, அவங்க இருக்கிற பக்கம் போகவே மாட்டாங்க. அதுக்கு போல என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளையர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இங்கே இருக்கிறதும் ஒரு வகையான சாதிய கட்டுமானம் தான். அந்த சாதிய கட்டுமானத்தோட உச்சத்தில் அமெரிக்காவோட வெள்ளையர்கள் இருக்காங்க அப்படின்னு. இந்தியர்கள் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காவிலேருந்து இப்போ குடிபெயர்ந்து வர்ற கருப்பர்களுமே கூட அதை தான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வட்டார வழக்க விடாமல் இங்கேயும் வச்சுருக்காங்க. அவங்களோட பண்பாட்டு கூறுகளை இங்கேயும் பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள அமெரிக்க கருப்பர்களாக யாரும் நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிட்டாங்கன்னா தன்னோட வாய்ப்பு பறிபோயிடும், தனக்கான இடம் பறிபோயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இன்றைக்குமே கூட கானா மாதிரியான நாடுகள்லேருந்து இங்கே வர்றவங்க அமெரிக்க கருப்பர்களை நடத்துகிற மாதிரி தன்னை நடத்தும் போது தான் எவ்வளவு சாதியம் அமெரிக்காவில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்திய சாதியம், அமெரிக்க நிறவரி சாதியம், நாசி ஜெர்மனியோட இனவரி சாதியம் இதை மூணையும் ஒப்பிட்டு சாதியத்துக்கு எட்டு தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த எட்டும் என்னென்ன அப்படின்னு நம்ம விளக்கமா பார்க்கலாம். முதலாவது டிவைன் வில், அதாவது கடவுளையும் மதத்தையும் காரணம் காமிச்சு சாதியத்தை நியாயப்படுத்துறது. இந்தியாவில் அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். மனுநீதியை காரணமா காமிச்சு சாதியத்தை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹிட்லரோட நாசி ஜெர்மனிலையும் அதே தான் பண்ணாங்க. அமெரிக்காலையும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நோவாவோட கதையை சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில் கருப்பர்களை அடிமையாக வச்சுருந்ததை அவங்க நியாயப்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது ஹெரிட்டபிலிட்டி, அதாவது பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு குடியும் குளமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறது. அந்த குடியானது வாழ்க்கையில் மாறவே மாறாது அப்படின்னு கட்டமைச்சிடுறது. இதை இந்தியாவில் எப்படி அங்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். பிறப்பாலே இவங்க என்ன சாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதியை சாகிற வரைக்கும் ஒருத்தங்களால் மாற்றவே முடியாது. அந்த சாதி கொடுக்குற அந்தஸ்தையும் ஒருத்தங்களால் இழக்கவே முடியாது. அதை யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது. இன்றைக்குமே கூட சில சாதிகள் தான் அர்ச்சகர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இந்திய சமூகத்தில். அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் இந்த மாதிரி குடிப்பிறப்பு அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஒருத்தங்க கருப்பராக பிறந்துட்டா வாழ்நாளில் அவங்க என்ன பண்ணாலுமே அவங்களால வெள்ளையர்களோட அந்தஸ்துக்கு போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுமானம் தான் இங்கேயும் இருக்கு. மூணாவது எண்டோகேமி, அதாவது மாற்று சாதிகளுக்குள்ள திருமணத்தை தடை செய்யறது. இந்தியாவில் அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியும். அமெரிக்காலையும் நாசி ஜெர்மனிலையும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வெள்ளையான் கருப்பின பெண்ணை என்ன வேணா பண்ணலாம், அப்படி பறக்கிற குழந்தைங்க கருப்பர்களாக தான் இருப்பாங்க. அவங்க வெள்ளத்தோளோட பிறந்தாலுமே அவங்கள கருப்பு அடிமைகளாக தான் நடத்தியிருக்காங்க. அவங்களால கடைசி வரைக்கும் வெள்ளையர்களாக மாறவே முடியாது. அதே சமயம் ஒரு வெள்ளை பெண்ணை ஒரு கருப்பின ஆண் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத கூட எதிர்த்திருக்காங்க. அப்படி பண்ணா அந்த பெண்ணையும் தாக்கியிருக்காங்க, அந்த ஆணையும் கொலை செஞ்சிருக்காங்க.
இந்த மாதிரி தான் அவங்க திருமணத்தை தடை செஞ்சு இந்த சாதியம் வலுவா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நாலாவது பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன், அதாவது தீட்டு. இந்தியாவில தீட்டு எப்படி இருந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சில சாதிகளை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சிருந்தாங்க. சில சாதிகள்லாம் நடந்து போறப்போ அவங்க பின்னாடி சீவக்கட்டையை கட்டிக்கிட்டே போகணும், ஏன்னா அவங்க நடந்து போன அந்த பாதையை அவங்களே சுத்தம் பண்ணிட்டு போகணும், அந்த அளவுக்கு தீட்டு அப்படின்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காலையும் அது இருந்திருக்கு. இங்கேயும் பல நேரங்கள்ல தண்ணியை வச்செல்லாம் தீட்டு பார்த்திருக்காங்க. ஒரு கருப்பர் நீச்சல் குளத்துல இறங்கினா தீட்டாயிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீச்சல் குளங்களை கருப்பர்களுக்கு கொடுக்காமையே ரொம்ப காலம் இருந்திருக்காங்க. அதை வச்செல்லாம் நிறைய கொடுமைகளும் நடந்திருக்கு. நீச்சல் குளங்கள் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற குளம் குட்டை தண்ணீர் உள்ள இடங்கள் நிறைய இடங்கள்ல இதே மாதிரியான தீட்டெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அஞ்சாவது ஆக்குபேஷனல் ஹையரார்கி, அதாவது தொழில படிநிலை. இந்தியாவில் அது எப்படி எங்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வர்ணாசிரமே அதே மாதிரி தானே, தலையிலிருந்து பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இந்த மாதிரியான தொழில்கள் மட்டும்தான் செய்வாங்க, தோல்லிருந்து பிறந்தவங்க இந்த மாதிரியான தொழில்கள் செய்வாங்க, காலிலிருந்து பிறந்தவங்க தான் ரொம்ப ரொம்ப கடினமான உடல் உழைப்புக்கு ஓடுற வேலைகள்லாம் செய்வாங்க அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் அமெரிக்காலையும் தொழிலையும் படிநிலை வச்சிருந்தாங்க. அந்த படிநிலையில அமெரிக்க கருப்பர்கள் தான் கீழே இருந்தாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பை கோர்ற விவசாய வேலைகள் இல்லைன்னா விவசாய கூலி வேலைகளை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை விட்டு அமெரிக்க கருப்பர்கள் வெளியவே வராம ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு மேல அமெரிக்க வெள்ளையர்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அமெரிக்கால அடிமைத்தனம் ஒழிஞ்சிட்டாலுமே கூட இன்னைக்குமே அந்த நிலைமை தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு அமெரிக்க கருப்பராலையும் தொழில மேல வரவே முடியறதுல, கூடுமான வரைக்கும் இந்த சமுதாயம் அவங்கள மேல வர விடாமையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அவங்க மேல வந்துட்டாலுமே கூட அவங்களுக்கு கூடுமான வரைக்கும் நிறைய துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து அவங்க அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கு உதாரணமா பராக் ஒபாமாவே காட்டுறாங்க. பராக் ஒபாமா அவ்வளவு திறமைசாலியா இருந்துமே, அவர் பதவிக்கு வந்துமே கூட அவரால் பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரவே முடியல, அது கொண்டு வர முடியாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டாங்க. அப்படி அமெரிக்க அதிபரான ஒருத்தருக்கே அந்த நிலைமை தான் அப்படின்னா மற்ற கருப்பர்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. ஆறாவது டீஹியூமனைசேஷன் அன்ஸ்டிக்மா, அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உணர்வுகளே இல்லை, அவங்கெல்லாம் மனிதர்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கட்டுமானத்தை ஏற்படுத்தி வைக்காது. இந்தியாவில் அது எப்படி எங்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காலையும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் ஆடு மாடுகள் மாதிரி நடத்தியிருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது கூட அந்த அடிமைகள் அழுதாங்கன்னா அதுக்கும் போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க ஆடு மாடுகள் மாதிரி தான் இருக்கணும், அழக்கூடாது, எந்த மாதிரியான உணர்வுகளையும் காட்டக்கூடாது, அப்படி காட்டிட்டா அதற்கும் தண்டனை அதே மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. இதன் மூலமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எதிரில் இருக்கிறவனை மனுஷனாவே பாக்குறத நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகிடுதுன்னா அவனை கொடுமைப்படுத்துறது ரொம்ப சுலபமாயிடுது, அது ரொம்ப நியாயப்படுத்துறதும் எளிமையாயிடுது. அவன் தான் ஆடு மாடு மாதிரி தான், அவனுக்கு எந்த உணர்வுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அவங்களோட துன்பத்தை பத்தி நம்ம வந்து கவலையே பட தேவையில்லை. அவனை ஒரு தனி மனிதனா பார்த்தாதானே அந்த கவலையெல்லாம், அப்படி பார்க்கவே இல்லாம போயிட்டா பிரச்சனையே இல்லை இல்லையா, அதைதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏழாவது என்னன்னா டெரர் அண்ட் குரூயல்டி, அதாவது வன்முறையையும் துன்புறுத்தலையும் கருவியா பயன்படுத்தி மக்களை அடிமைகளா வச்சிருக்கிறது. இந்தியாவில என்னெல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். முன்னெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் வேதம் கத்துக்கிட்டாலே அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துவாங்களாம். அமெரிக்காலையும் அதே மாதிரியான கொடுமைகள் தான் நடந்திருக்கு. இங்க கருப்பர்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலோ, இல்ல தப்பே பண்ண வேணாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வெள்ளையர்கள் நினைச்சாலே அவங்கள பயங்கரமான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. சில சமயங்கள்ல கட்டி வச்சு கல்லால் அடிக்கிறதும், அப்படி கல்லால் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பக்கத்துல நின்று புகைப்படங்கள் எடுத்துட்டு அதை பகிர்ந்துக்கிறதும்னு ரொம்ப கொடுமைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கொடுமைகளை பண்ணதன் மூலமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கருப்பர்களை அடிமைகளாவே வச்சிருந்திருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சாதிய படிநிலையில கீழே இருக்கிறவங்களாகட்டும் இல்லைன்னா அடிமைகளா இருந்தவங்களாகட்டும் அவங்களோட நிலைமையை ஏத்துக்கிட்டு அதை கொஞ்சம் விரும்பியுமே கூட பழகி போய் தான் அப்படி இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான வாதம், கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம அப்படி பேசுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏத்துக்கிட்டு இருக்கலன்னா கொஞ்சம் ஊன்னு சொன்னா கூட அவங்கள பயங்கரமா கொடுமைப்படுத்தியிருக்காங்க. உயிர் பிழைக்கணும்னாலே வேற வழி இல்லாம அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கு. அவங்க வேற வழி இல்லாம இருந்த ஒரு வாழ்க்கைய அவங்க விரும்பி ஏத்துக்கிட்ட வாழ்க்கையா பாக்குறத விட ஒரு பெரிய என்ன சொல்றது
கைமைத்தனம் இருக்கவே முடியாது. எட்டாவது என்னன்னா இன்ஹரண்ட் இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி ஆஃப் கேஸ்ட், அதாவது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது. இந்தியாவில் அது எப்படி இயங்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பிறப்பாலேயே ஒருத்தனை அறிவாளின்னு சொல்லிடுறது, இல்லைன்னா பிறப்பாலேயே ஒருத்தனை அறிவே இல்லாதவன் சொல்லிடுறது. அந்த அறிவாளின்னு சொல்லிக்கிட்டவனுக்கு உண்மையிலேயே அறிவே இருக்காது, அவன் நல்ல மதிப்பெண்ணே வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் தான் நல்ல மதிப்பெண் வாங்கலைனாலுமே கூட தனக்கு கல்லூரியில் இடம் கிடைக்காம போனதுக்கு சாதிய இடஒதுக்கீடு தான் காரணம் அப்படின்னு புலம்புவான். நம்மளும் அதை வச்சு ஜென்டில்மேன் மாதிரியான ஒரு படம் எடுப்போம். இதுதான் வந்து இன்ஹரண்ட் இன்ஃபீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அமெரிக்காலையும் அந்த மாதிரியான கற்பிதங்கள்லாம் இருக்கு, அதாவது வெள்ளையர்கள் பிறப்பாலேயே அறிவாளிகள், கருப்பர்கள் அவ்வளவு அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரியான கற்பிதங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான இனத்துக்கான சாதியத்துக்கான கற்பிதங்களை வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு எதிரில் உட்காந்துருக்கிறவன் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலுமே இல்லை எவ்வளவு திறமை இல்லாதவனா இருந்தாலுமே கூட அவனோட திறமையை நம்ம பார்க்கறதே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஏற்கனவே இருக்கிற முன்முடிவுகள், அவனோட சாதியை பற்றியோ இனத்தை பற்றியோ இருக்கிற முன்முடிவுகளை வச்சுக்கிட்டு தான் அவனை பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவனோட திறமையை தாண்டி நம்மளோட முன்முடிவுகள் முன்னிலை பெறுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற இந்த சாதிய கட்டுமானம் உடையாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம மனிதர்களை மனிதர்களாக பார்க்கறது இல்லை, அவன் சார்ந்த சாதியாவோ இனமாவோ தான் பார்க்குறோம். அதனால் இந்த கட்டுமானம் உடையாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் யாருமே இந்த சாதிய கட்டுமானத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாதிய படிநிலையில் மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கருப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, கூடுமான வரைக்கும் தன்னோட தோல் வெள்ளையாயிடுச்சுன்னா தன்னை வெள்ளையர்களாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி வெள்ளையர்கள் மாதிரி ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த கட்டுமானத்தை விட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை, அந்த அளவுக்கு இந்த கட்டுமானம் வலுவா இருக்கு அப்படிங்கிறாங்க. சாதிய படிநிலையில கீழே இருக்கிறவங்களால ஒற்றுமையா இருக்கவே முடியாது. ஏன் ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தா, மேல இருக்கிறவனுக்கு அனுகூலமா இருந்தா மட்டும்தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிறதுனால கீழே இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் மேல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாவே இருக்காங்க. அது கீழே ஒற்றுமை இல்லாம பண்ணிடுது. அது மட்டும் கிடையாது, ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேல வர்றான் அப்படின்னா அவன் கீழே இருக்கிறவனை எட்டி உதச்சிட்டு தான் மேல வரணும். அப்படி வரலன்னா மேல இருக்கிறவன் அவனை ஏத்துக்கவே மாட்டான் அப்படிங்கும் போது அவங்க மேல வந்துடும், கீழே இருக்கிறவனை தள்ளி விட்டுறாங்க. இது இன்னொரு விதமான பிரச்சனையை உருவாக்குது. இதனால இன்னொரு பிரச்சனையும் உருவாகுது. அது என்னன்னா, யாராவது மேல போயிட்டா அவன் நம்மளை விட்டு போயே போயிடுவான், கீழே திரும்பி பார்க்கவே மாட்டான் அப்படிங்கும் போது மேலே வரவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் கீழே இருக்கவங்க. அதனால இந்த மாதிரியான சிக்கல்களை தாண்டியும் கீழே இருக்கிறவங்களால ஒற்றுமையா இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து எதை பத்தி பேசுறாங்கன்னா, சில வெள்ளையர்களோட தாழ்வு மனப்பான்மையை பத்தி பேசுறாங்க. சில வெள்ளையர்களுக்கு அவங்களோட வெள்ளைத்தோளை தாண்டி வேற எதுவுமே இல்லை, அவங்களுக்கு நல்ல படிப்பு இல்லை, சொத்து சுகம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெருமை அப்படின்னா அது அந்த வெள்ளைத்தோல் இல்லைன்னா சாதி பெருமை மட்டும்தான். அதுவும் இல்லை அப்படின்னு ஆகும்போது அவங்கள அது ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறாங்க. எப்படிலாம் பாதிக்குது அப்படின்னு பார்த்தா, என்னைக்காவது ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் நல்ல பதவிக்கு வரும்போதோ இல்லை நல்ல திறமையான ஆளாக வரும்போதோ காசு பணம் சேர்க்கும் போதோ இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பானா அவங்க சாதிய பிடிப்பு கேள்விக்குள்ளாக்கப்படும் போது அவங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் வருது. அது சில சமயங்கள்ல அவங்க உடல் நலத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பாதிப்புக்கு பேர் தி ஸ்டேட்டஸ் சிண்ட்ரோம், அதாவது தன்னோட அந்தஸ்து பாதிக்கப்படும் அப்படின்னு பயந்து அதனால உடல் நல குறைபாடு வர்றது. பராக் ஒபாமா அதிபராக இருந்த காலத்தில் அமெரிக்க வெள்ளை ஆண்களோட இறப்பு விகிதம் அதிகரிச்சுதான். அதற்கு காரணம் இந்த ஸ்டேட்டஸ் சிண்ட்ரோம் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கருப்பர் அதிபர் ஆயிட்டாரு, அவங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்க, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது, நம்மளோட நிலைமை என்ன ஆகுது, நம்ம இப்படி இருக்கோமே, அவங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் வேற எதேதோ. ஆனால் அவங்க அந்த புரிஞ்சிக்காம என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கருப்பர் மேலே போயிட்டதுனால தான் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சி அதனால உடம்பு சரியில்லாமல் போய் இறக்கிறது. அதாவது நேரடியாக அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போல, ஆனால் இறப்பு விகிதம் இதனால தான் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த தாக்கத்தினால தான் ஒபாமாவுக்கு அப்புறம் அமெரிக்காவோட அதிபராக ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆளை அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அதாவது எந்த தகுதியுமே இல்லாட்டியுமே கூட பரவாயில்ல, அமெரிக்க கருப்பர்கள் ஆட்சிக்கு வரவே கூடாது, அப்படி வந்தாங்கன்னா வெள்ளையர்களான நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது, நம்மளோட அந்தஸ்தை நம்ம காப்பாற்றிக்கணும். அப்போ அதிபராக வர்றவனுக்கு தகுதியெல்லாம் முக்கியமே கிடையாது, அவன் வெள்ளையா இருந்தா மட்டும் போதும், வெள்ளையா இருக்கணுங்கிறத விட அவன் வெள்ளையர்களோட இந்த அந்தஸ்தை காப்பாத்துறவனா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிதான் ட்ரம்ப்புக்கு ஆட்சி அதிகாரத்தை அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சாதியம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையை நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா, இன்னொருத்தன் பிழைச்சா நம்மளால் பிழைக்க முடியாது அப்படிங்கிற மனநிலையை தான் ஏற்படுத்துது. அதனால் என்ன ஆகுதுன்னா, வேற ஒருத்தன் பிழைக்கிறான் அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கும் போதே ஐயோ நம்மளோட வாழ்க்கை வீணாக போயிடுமோ அப்படிங்கிற பயத்தை நமக்கே தெரியாமல் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்படி ஏற்படுத்திக்கிறதுனால தான் அடுத்தவன் மேலேயே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா சாதியம் இந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் உருவாக்குது. எல்லாரும் சேர்ந்து பிழைக்கலாம்,
எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை சாதியம் விதைக்கிறதே இல்லை. அதனால தான் நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது. அதனால நல்லா வச்சிருக்காத ஒருத்தனுக்கு வாக்களித்து அவனை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கலாம். எனக்கு நல்ல மருத்துவம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நல்ல போக்குவரத்து இல்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்தவன் மேலே வந்துடக்கூடாது, அதுக்கு யார் ஆட்சியில் உட்கார வைக்கணுமோ அவனை தான் உட்கார வைப்பேன் அப்படின்னு நினச்சி தான் ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. பராக் ஒபாமா அமெரிக்க தேர்தலில் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் புது வாக்காளர்கள் நிறைய பேர்த்த வாக்களிக்க கூட்டிகிட்டு வந்தார். அதாவது இதுக்கு முன்னாடி வாக்களிக்கணும்னு தெரியாதவங்க, அதை பற்றிலாம் புரியாமல் இல்லை அதனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தவங்களை அத்தனை பேர்த்தையும் வாக்களிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தார். என்ன நினச்சாரு அப்படின்னா, எப்போ அமெரிக்க கருப்பர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கான விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நினச்சாரு. அதனால அவங்களையெல்லாம் வாக்களிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்தினாரு. பராக் ஒபாமா ரெண்டாவது தடவை அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போதே நிறைய மாநிலங்களில் வாக்களிக்கிறத ரொம்ப ரொம்ப சிரமமாக்குனாங்க. அப்படி ஆக்குனதன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா, புது வாக்காளர்கள் வாக்களிக்க வராம பாத்துக்கிட்டாங்க. அதுலயும் குறிப்பா அமெரிக்க கருப்பர்கள் வாக்களிக்க வர முடியாம அவங்க செஞ்சிட்டாங்க. அப்படி பண்ணதன் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் அமெரிக்க கருப்பர்கள் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்க விடாம பாத்துக்கிறாங்க. இந்த சாதியம் கருப்பர்களை மட்டும் தண்டிக்கிறது இல்ல, எப்பெல்லாம் இந்த சாதியத்தை அமெரிக்க வெள்ளையர்கள் கேள்விக்கு உள்ளாக்குறாங்களோ அப்ப அந்த வெள்ளையர்களையும் தண்டிக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. இது சாதியத்துக்கான ரொம்ப நுட்பமான ஒரு பண்பு அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. ஒரு அமெரிக்க கருப்பர் படிச்சு கஷ்டப்பட்டு மேல வந்தாலுமே கூட தொடர்ந்து சாதி வெறி தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு அவங்க வாழ்க்கையில இருந்தே நிறைய உதாரணங்களை அவங்க கொடுக்குறாங்க. விமானத்துல பயணிக்கும் போதாகட்டும், ஒரு உணவகத்துக்கு சாப்பிடும் போகுதாகட்டும், தொடர்ந்து நாள்தோறும் அவங்க அந்த மாதிரியான இனவெறி நிறவெறி தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தாக்குதல்னா ஒருத்தங்க வந்து நம்மளை அடிக்கணுங்கிறது மட்டும் கிடையாது, அது உளவியல் தாக்குதலா கூட இருக்கலாம். தொடர்ந்து அவங்கள புறக்கணிக்கிறதா இருக்கட்டும், அவங்க அந்த இடத்துக்கு தேவையில்லாதவங்க, இல்லைன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கவே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு உணர வைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் நடத்தைகளாகட்டும் அவங்கள தொடர்ந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியால சாதியம் எப்படி இயங்குதோ, இந்திய சாதியத்துல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கோ, அமெரிக்காலையும் சாதியம் அதே மாதிரி தான் இயங்குது, அமெரிக்க சாதியத்திலையும் அதே மாதிரியான சிக்கல்கள் தான் இருக்கு. இதை சாதியமா பார்த்தாதான் இதற்கான தீர்வுகளை நம்ம கண்டடைய முடியும் அப்படின்னு அவங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் இந்த நூலை படிச்சு பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் என் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.